அம்மா குட் மார்னிங் குட் மார்னிங் அம்மா இன்னைக்கு என்ன பண்ண போற இன்னைக்கு இஸ்கான் கிச்சடி பண்ணலாம்னு பார்க்கறேன் நோ ஆனியன் நோ garlic நோ ஜிஞ்சர் ஓ இஞ்சி கூட இல்லாமலையா அம்மா இஞ்சி பூண்டு வெங்காயம் எதுவுமே இல்லாம கிச்சடி சரி அதுக்கு வந்து அம்மா ஏதேதோ ரெடி பண்ணிருக்காங்க வெஜிடபிள்ஸ்லாம் இது வந்து இஸ்கான் கிச்சடி அம்மா என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க முதல்ல வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா நறுக்கிருக்காங்க பாருங்க கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா இது எத்தனைமா கப் இது இது ஒரு ஒரு முக்கால் கிளாஸ் போட்டுருக்கேன் இது ஒரு ஒரு கிளாஸ் போட்டுருக்கேன் இது என்னது அரிசி நினைச்சிருக்கேன் எல்லாம் 1 hour என்ன அரிசின்னு சொல்ல பச்சரிசி சாப்பிட அரிசி பச்சரிசி சாப்பிட ஒரு கிளாஸ் அம்மா இது வந்து பைத்தம் பருப்பு முக்கால் போட்டை பைத்தம் பருப்பு முக்கால் கிளாஸ் கடலை பருப்பு ஒரு கால் கால் கிளாஸ் கால் கிளாஸ் சோ இதுதான் மெஷர்மென்ட் நெய் வந்து உருகியாச்சு இப்போ என்னென்ன போடுறாங்க அப்படினு பார்க்கலாம் பேலி பிரியாணி இல அம்மா இங்கிலீஷ் சேனல்ல நடத்துற இங்கிலீஷ்ல தான் சொல்வீங்களோ பட்டை பட்டை அதுக்கு அப்புறமா வந்து ஸ்டார் ஸ்டார் அனஸ் இது வந்து எனக்கே தெரியாது ஆ ஜீரகம் வந்து கொஞ்சம் போடுவோம் நல்லா இருக்கும் சோ எல்லா வெஜிடபிள்ஸியும் நம்ம வந்து இறக்கிடலாம் இன்னும் கூட உங்களுக்கு ஏதாவது வேணா கூட வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் ஆமா காலிஃப்ளவர் வேணும்னா கூட போடலாம் ஆனா யூசுவலா இஸ்கான் கிச்சடில காலிஃப்ளவர் போடுவாளா என்ன போட மாட்டான் போட மாட்டான் வந்து சாப்பிட்டது கிடையாது இவ்வளவு தான் போடுறாங்க கரெக்ட் முக்காவாசி பாத்தீங்கன்னா அந்த பெட்ட வெஜிடபிள்ஸ் இருக்காது கிச்சடில मटा இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊறிட்டு இருந்தது 1 hour-ஆ ஊறிட்டு இருக்கு. குழவா வந்தா நல்லா டேஸ்டா இருக்கும். கிச்சடியே நல்ல குழவா இருந்தா தான் நல்லா இருக்கும். சோ என்ன நாள் உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டாமோ அன்னைக்கு வந்து இத செய்யலாம். அன் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தா கூட இத செஞ்சிரலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். டேஸ்டாவும் இருக்கும் அண்ட் ஹெல்தி கூட. அடுத்து என்ன சேர்க்க போறாங்கன்னா மசாலாக்கு மஞ்சப்பொடி காரப்பொடி கேஸ் பத்துவீமா ஓகே மஞ்சப்பொடி காரப்பொடி அதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமா வந்து गरम मसाला கூட வந்து சேர்த்துக்கலாம் धनिया தூள் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க பாக்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு பிரமாதமா இருக்கு தண்ணி சேர்க்கணுமா தண்ணி ஆமா சேர்க்கணும் தண்ணி ஊத்தி சேர்த்துக்கோங்க उपीना சோ ரைஸ் குக்கர்ல இறக்கிட்டு ஒரு 18 நிமிஷம் வந்து வப்பாங்க 18 ல இருந்து 20 நிமிஷம் வைங்க கரெக்ட்டா இருக்கும் இன்னும் கூட குழவா வரணும் அப்படினா இன்னும் நிறைய நேரம் வந்து வைக்கலாம் இல்ல நல்ல குழவா இருக்கு போதுமா இது அம்மா ஓகே அப்புற காய் எல்லாம் இத மசிஞ்சிடும் அம்மா கரெக்ட்டா இருக்கு ரொம்ப கரெக்ட் கோவில்ல பாத்தீங்கனா கொஞ்சம் மசிச்சிடுவாங்க தெரியாது தனி தனியா தெரியாது நம்ம வந்து மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம் ஜிஞ்சர் garlic வெங்காயம் எதுவுமே சேர்க்காம இஸ்கான் டெம்பிள் கிச்சடி ரெடி ஆயிடுது. எஸ். இதா இன்னைக்கு இந்த வீட்டு லஞ்ச். இன்னொன்னா கொஞ்சம் தயிர் வெச்சுக்கலாம்.
பர்பிள்ல பாத்தீங்கன்னா பியூட்டி சேல் 8-12 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. 50% ஆஃப் 500க்கும் மேற்பட்ட பியூட்டி பிராண்ட்ஸ் பிளஸ் அடிஷ்னலா 10% ஆஃபும் இருக்கு. கூப்பன் கோட் கேட் 100 பயன்படுத்துங்க. என்வாய்பேல வந்து 5 ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா 3 ப்ராடக்ட்க்கு வந்து பே பண்ணா போதும். ஸ்டே குக்கில 4 ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா 2 ப்ராடக்ட்க்கு வந்து பே பண்ணா போதும். நீங்க இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்வாய்பேல பாத்தீங்கன்னா 4 வந்து லிப்ஸ்டிக் பென்சில் வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து நான் உங்களுக்கு ஸ்வாட்சஸ் வந்து பண்ணி காட்டுறேன். சுகரோட ஸ்மர்ஜ் ப்ரூஃப் ஐலைனர் தான் நான் பயன்படுத்த போறேன். நான் வந்து ஃபேஸ்ல எந்த மேக்கப்பும் போடல, ஜஸ்ட் வந்து சாரி கட்டியிருக்கேன். பாத்தீங்கன்னா எந்த பெரிய டிஃபிகல்ட்டி இல்லாம ஸ்மூத்தா வந்துருச்சு. ஏன்னா இது நல்ல ஷார்ப்பா சூப்பரா இருக்கு. அதனால ரெண்டு சைடும் ஈக்குவலாக போட்டேன்னு நினைக்கிறேன். புடவை கட்டினா கண்ணுக்குள்ள காஜல் வச்சா நல்லா இருக்கும். என்வாய்பேயோட ஐ பென்சில் இது நல்லா வந்திருக்கு, அழகா. அடுத்தது லிப்ஸ்டிக், அவ்வளோதான். இன்னைக்கு வேற எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸ்கைலைன் கிஸ்ஸிங் இது வந்து 9 நம்பர் என்வாய்பேயோடது. சின்னது பென்சில் லிப்ஸ்டிக் ஃபேக்ட் வந்து பென்சிலாக இருந்தால் கூட சூப்பராக வந்து போடுறதுக்கே நல்ல ஸ்மூத்தாக வருது, ஸ்மர்ஜ் ஆகுது. ஸோ நம்மளோட பட்ஜெட்குள்ளே இது வந்துடும். ப்ளஸ் ஆஃபர்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 லிப்ஸ்டிக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு எது சூட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வெளியில் கிளம்பலாம். அங்கே ஃபேமிலியே ஃபுல்லாக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ எஸ், நானும் வந்து இன்றைக்கி சாரி கட்டி ரெடி ஆகிட்டேன். வாங்க போகலாம். ஸோ இப்போ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, சாய்க்கு வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். சாய்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷர்ட்ஸு அப்புறமா இன்னர் வேர்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கணும். வெள்ளிச்சேரியில் இருக்கிற இன் ஸ்டோருக்கு வந்து வந்திருக்கோம். அம்மா வந்து வரல கடைக்கு. அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டோம். நானும் அப்பாவும் தான் போனோம். அப்பாவை நான் வந்து கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனேன். ஆனால் அப்பா முன்னாடியே சொல்லி வச்சிருந்தாரு, இனிமே நீ வந்து தனியா போய் அவனுக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டான்னு. ஏன்னா நான் வாங்கினா கரெக்டான சைஸ்ல வாங்குறதுனால ரொம்ப சின்னதா எடுத்துட்டு வந்துடுறேன். 2 மாசத்துல வந்து ஹைட் ஆயிடுறாரு சாய். சாய் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி ரொம்ப டால். ஸ்ரீராம் வந்து ரொம்பவே டாலா இருப்பாரு. அதனால ஸோ அம்மாவுக்கு வந்து இப்போ நம்ம பிரிச்சு காட்டலாம். அம்மா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க பேரனுக்கு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாக்குறதுக்கு. அம்மாவுக்கு வந்து ஃபீவரா இருக்கு. ஸோ ஷீ சோ டல். சரி, ஐ ஸ்டோர்லேருந்து வாங்கினேன் இல்லையா? ஐ ஸ்டோர்ல இன் ஸ்டோர்
கரெக்டா இருக்கு. வெரி குட், சூப்பரா இருக்குல்ல சாயோடது. இது வந்து ஜீன்ஸ் கிளாத் தான் இது. ஆமா அந்த ஜீன்ஸ் கிளாத் தான். கா yellow dress the first yellow shirt காமிக்கிற வேற. ஓகே ஸ்டைல்ல பாருங்க. வாவ் சூப்பர் இல்ல. இது வந்து கா சோ yellow க்கு blue சூப்பரா இருக்குல சாமிடா திருப்பி வச்சிருக்கான். திருப்புடா அப்படி வா தள்ளு மறைச்சு நிக்காத. இதுக்கு இது இல்ல. இது வந்து இந்த மாதிரி நாடா டைப். நல்லா இருக்குலமா? ரொம்ப நல்லா இருக்கு. சுத்தம் பாரு. எல்லாம் அழகா இருக்கு. பாட்டி இங்க பாரு. இங்க பாருங்க இத. இந்த மாதிரி இருக்கு. சூப்பர். பாட்டி 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 இங்க பாரு. ஷேக் பண்ணிட்டா இத. சுத்தம் இது அப்பாவோட செலக்சன் தான். இது நல்லா சுத்தம் பண்ணு. ஸ்டைலா இருக்கு. பாட்டி ஸ்டைலா இருக்கு. பாட்டி ரெண்டும் ஒரே மாதிரி இல்ல. ஓகே தட்ஸ் ஆல் நான் பேசுறது. உங்களுக்கு இது பெருசா இருக்குமா? அடுத்தது இருக்கிறதுலயே கிராண்டா பாருங்க. நான் ஒரே ஒரு நைட்டி மட்டும் வாங்கினேன். இதோட விலை ரொம்ப ஜாஸ்தி. 795 ஆனா சல்வார் மாதிரியே இருக்கு. பாருங்க இந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. கிளாத் நல்லா இருக்கு. கிளாத் வந்து சாஃப்டா இருக்கு. காட்டனாவும் இருக்கு. ஆமா. அண்ட் டிசைனும் ரொம்ப நல்லா இருக்கு. இது காட்டனா இது? ஆமா. காட்டனா. காட்டனே தான். இது ஒரு மிக்ஸ்ட் காட்டன். ஆனா சுருங்காது. வேற மிக்ஸ்ட் காட்டனா. சோ இதுதான் என்னோட ஷாப்பிங். ஷாப்பிங் வந்து ஓவர். சாய் குட்டிக்காக வாங்கியிருக்கு. எதுக்காக வாங்கியிருக்கு அப்படின்னா, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் வருது என்னோட கசனுக்கு. ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்கு. சாய்க்கு வந்து தேவை. அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது வந்து போக போக உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு வந்து ரெடியா இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு சாரி கட்டணும்னு எனக்கு வந்து தோணிச்சு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து சாரி கட்டியிருக்கேன், ப்ளூ கலர். ஸோ அம்மா வந்து முடியாம இட்லியும் சட்னியும் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இட்லி பண்ணுறது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. பாவம் செஞ்சிட்டாங்க. நான் சொன்னேன் அம்மா கிட்ட, அம்மா நான் வந்து செய்யறேன் நீ அப்படியே இரு அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் அம்மா கேட்கல, பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா வரதுக்கு எங்கேயாவது நானும் அப்பாவும் லேட் ஆகிட போறதுன்னு பண்ணிட்டாங்க. ஸோ இட்லியும் சட்னியும் தான் எனக்கு வந்து டின்னர். போன விளாகுக்கு முன்னாடி விளாக்ல பாத்தீங்கன்னா நான் வந்து உளுந்து எத்தனை சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொன்னேங்க. ஒரு கிளாஸ் வந்து உளுந்து, இட்லி அரிசி வந்து 3 கிளாஸ், 3:1 இதுதான் வந்து கணக்கு. இப்படிதான் வந்து போட்டிருந்தேன். அண்ட் ரொம்ப சூப்பரா வரும். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, அது என்னதுமா, அவல். அவல் வந்து சேர்ப்பாங்க. அவலும் வந்து சேர்த்திருந்தேன். அவல் வந்து ஒரு கிளாஸ். ஒரு கிளாஸ் அவல் போட்டா அப்படியே கொச கொசன்னு ஆயிடும் அப்படின்னு வந்து கீழே கமெண்ட்ல ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே ஆகாது, சூப்பரா வரும். இந்த இட்லி பாத்தீங்கன்னா அந்த கடையில அரைச்ச இட்லி தான். எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். நல்லாதான் இருக்கும். நல்லாவே வந்திருக்கு. பஞ்சா இருக்கு. அப்படியே சாஃப்டா இருக்கு. இட்லி பிரேக் பண்ணா பிரேக் ஆயிடும். அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அதுதான் முக்கியம். இட்லி வந்து சாஃப்டா இருக்கணும். சாஃப்டா இருக்கு. அண்ட் சட்னி பண்ணாங்க அம்மா. தேங்காய் சட்னி, வரமிளகா போட்டு தேங்காய் சட்னி வந்து செஞ்சிருக்காங்க. பச்சை மிளகாய் இல்லை, அதனால வரமிளகா போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வ்ளாகை இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன்.
உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய், டேக் கேர். என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் டயட் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்றேன், கண்டிப்பாக டயட்லாம் பண்ணல. டயட் பண்ணுறோன்னா 1 இட்லி 2 இட்லி அந்த மாதிரி சாப்பிட்ணும், என்னாலலாம் முடியாதுங்க, சான்ஸே இல்லை.